ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலையில் ஒவ்வொருவரையும் இந்த இணையதளமாய் சந்திப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு இந்த காலை பொழுதில் கூட நம் இணைந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நான் உயர்த்தப் போகிறோம். ஒரு அழகான பாடல், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய துதி நம்முடைய சுவாசமாய் மாறுவதாக. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற நீங்கள் வர்ஷிப் பண்ணும் போதே, துதிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். துதிக்க துதிக்க கத்த இன்றைக்கு அந்த காலை வேலையில் அது எப்பேற்பட்ட பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அங்கிட்டு கத்த நமக்காய் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நமக்காக கிரியை செய்கிற ஒரு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்னோட சேர்ந்து இந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக. பாடலாமா? Hallelujah, glory God. En naatkal mudiyum varai, en jeevan piriyum varai, en swaasam oliyum varai, ummaye aaraadhippen, ummaye நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறவர் தாமே சொல்றாரு, கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆமாண்டவரே, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன் ஐயா. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அம்மா, தாயின் கரில் உருவாவது துன்பதாகவே இல்லை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறீங்க அப்பா. தாயினுமே நான் அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரையா, நேச பெரியதப்பா, இறக்கத்திற்கு முடிவே இல்லை டாடி, நாமத்தின உயர்த்துகிறப்பா. எஸ் டாடி, தாயின் கருவில் உருவாக உன்னே பேர் சொல்லி அழைத்தவனே, தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, தாயின் கருவில் உருவாக உன்னே பேர் சொல்லி அழைத்தவனே, தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை எழுதினாலும் அத்தனையே மன்னிச்சிங்களப்பா. ஆமாண்டவரை, நன்மை கிருபை எங்கள் வாழ்க்கை தொடர செய்கிறேன், மீண்டுமா எங்களை எழும்ப வச்சு நடக்க செஞ்சீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவி என்று எங்களை தள்ளாத தேவனப்பா, எங்களை அள்ளி அணைக்க துடிக்கிற தகப்பனப்பா,
ஆமாண்டவரே, உயர்த்துகிறோம். We lift up in name of God. எத்தனை முறையிடறினாலும் அத்தனை மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, சத்தத்தை உயர்த்தி, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டிருப்பா. என்னை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டு வருபவரே, நான் உயர்த்துறேன் அடி. ஆமா ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நேசிப்போம்ப்பா, உம்மையே ஆராதிப்போம்ப்பா. எந்த நிலையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டாடி. நீ நல்லவர், எங்க சூழ்நிலையை பார்க்க நீ பெரியவர். ராபா காதா ராபா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டு வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டு வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ரெண்டு கரத்தை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஓ ரபா அந்த ரபா, எஸ் லார்ட், என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும் காலை வேலையில? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்ம
உம்மையே ஆராதிப்பே. தெய்வ மனிதர்கள் எரிகின்ற அக்கினி சுவளை குளிர்ந்து விட்டு எரியுது. ராஜா சொல்றாரு, இந்த சிலையை நீ வணங்கினா உன்னை விட்டுறேன், இல்லைனா இந்த அக்னியில நீங்க பொசுங்கி சாகணும். ஆனா தேவனை ஆராதிக்கிற, அவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற இந்த தெய்வ மனிதர்கள் அவங்க சொன்ன வார்த்தை, எரிகின்ற அக்னிக்கு ராஜாவுக்கும் தப்பிப்பிக்க என் தேவன் வல்லவர். ஒருவேளை இதுல போட்டு நாங்க பொசுங்கி செத்தாலும் சாவணும் ஒழிய நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம். என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. இதை நான் பார்க்கும்போது ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த தேவ மனிதர்கள் கத்திற்காய் வைராக்கியம் நிற்கும் போது கத்த நமக்காய் எழுந்தருளுகிறார். நமக்காய் கிரியை செய்ய முடிக்க தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடிக்கு அவர் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மடங்கு எரிஞ்சான ஏழு மடங்கு பாருங்க. கத்தரை நேசிக்கிற, அவரை உண்மையாய் அவர் ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, உலக மனிதர்களுக்கு ஒரு மடங்குனா, அவரை உண்மையாக நேசிக்கிற தம் பிள்ளைகளுக்கு ஏழு மடங்கு. நாங்கள் 10 மடங்கு கூட எரிய விட்டுட்டோங்க. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், ஒன்று எங்களை பொசுங்க முடியாது, ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு தப்புவிக்க வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறார். ராஜா நினைச்சா பொசிங்க செத்துருவான்னு பார்த்தா பாருங்க, அந்த அந்த ஏழு மடங்கு அக்கினி சுவலையில் 4வது நபராக ஒருவர் உள்ளாகுகிறார். உங்களுக்கு ஆனால் சொல்லிட்டோம், அதே பிள்ளைகளே உங்க சொல்ல எத்தனை கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை எல்லாரும் உங்களை பார்த்து உங்களை பயம் இருத்தலாம், உங்க சூழ்நிலையை பார்த்து உங்களை ரொம்ப ஒரு மாதிரி அற்பமாக நினைக்கலாம். ஏசு ஏசுன்னு சொல்றியே, அவர் தப்பு வச்சிருவாரா, அவர்களை விடுவிச்சிருவாரா, பேசட்டும். ஆனால் நீங்கள் கத்தருக்காக நிற்கும் போது, அவருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது, உண்மையை நான் சொல்லுவேன், அந்த அந்த சூழ்நிலை மத்தியில் உனக்காய் கிரியை செய்ய மாட்டிக்க தேவன் எழுந்தருளுவார். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்குமா, ஆனால் கத்தவை எல்லாவற்றை நின்றும் நம்மை விடுவிக்க ஒரு வல்லமை உள்ள எத்தனை விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க. எனக்குரியதை மீட்டு கொடுக்க என் தேவன் வல்லவர். அது எத்தனை தகப்பனை அழுகிற நிலையில, செத்து போன நிலையில, உலர்ந்து போன நிலையில கிடந்தாலும் என் தேவன் அதை உயிர்ப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும் இந்த காலை வேளையில் சொல்லுங்க. நம்ம நான் நேசிப்பேன்டி, உண்மை நான் ஆராதிப்பேன்ப்பா, கல்ல கையை வைத்து சொல்ல முடியுமா, நான் உண்மை நான் ஆராதிப்பாண்டவர், நீ நல்லவர், ஒன்று எங்களை மேற்கொள்ள முடியாது ராஜா, ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாதப்பா. அந்த நம்பிக்கை உங்களில் இருக்குமா, நான் உங்கள் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் உண்மை நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் உண்மை நம்புறேன்ப்பா, நான் நம்பும் எல்லா காரியங்களும் என்னை விட்டு எடுபட்டு போனாலும் நீர் ஒருபோது என்னை கைவிட மாட்டீர் ஐயா. அந்த நம்பிக்கை உங்களில் இருக்கும், என்னோடு சேர்ந்த வரிகளை பாடலாமா, சத்தத்தை உயர்த்தி. நான் அம்பு மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒரு போதும் கைவிட மாட்டீ. நான் அம்பு மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் அம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நான் அம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவ
ஜீவன் ஏசையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா இந்த சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசையா என்னை கை வீடா நீரும் நாதா எந்த நிலை நேரீடினும் என்னை கை வீடாதீரும் நாதா எந்த நிலை நேரீடினும் உமக்காக யாவும் சகிப்பே உமது நீடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீடுமே தீர்ப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பீடு இன்றி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பீடு இன்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே தீர்ப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்கம் அடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெக்கம் அடையே
சுவாசம் தீனமும் என்னில் வீசிடுதே. தமது முகப்பிரகாசம் தீனமும் என்னில் வீசிடுமே. உள்ளத்தில் அழுத்தது பாடலாமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, நோக்கி பார்த்த முகங்களெல்லாம் பிரகாசம் அடைந்ததுப்பா. அது ஒன்றாக வைக்கப்பட்டு போவதில்லை ராஜா. நான் உங்க பிள்ளைங்க ராஜா, ஒரு போதையில் வைக்கப்பட்டு போகணுங்க, விட மாட்டீங்கப்பா. ஆமாண்டவரே, தீங்கு நாட்களிலும் நெருக்கத்தின் நாட்களிலும் எங்களுக்கு சத்துருக்கு எதிர்பட்டு என்னை சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. உண்மையாகவே உங்கள் பிரசனத்தை நின்று உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க டாடி. இந்த துதி வேளையே அநேக தகப்பனை வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியங்கள் நடக்கட்டும்ப்பா. அப்படி அன்பின் திருக்கரனை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் இயேசு நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைய காலை தியானத்திற்கென்று சங்கீதம் 93:4. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் வல்லமை உள்ளவர். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பாருங்க. அலைகள் என்று சொல்லலை, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலிமையான அலை. அப்படின்னா இந்த அலை என்ன செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, இந்த வலிமையான அலை என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2 Samuel 22:5 விதமாக சொல்லுகிறது. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இங்கே பாருங்கள், இந்த அலைக்கு ஒரு பெயர் இங்கே கொடுக்கப்படுகிறது. அது என்ன அலையா? மரண அலை. மரண அலை. இந்த அலை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அந்த அலை நம்மை விழுங்கி போடும். அலை நம்ம என்ன செய்யும்? விழுங்கி போடும். தப்பிக்கவே முடியாது. அதுதான் பேர் மரண அலை. இது சூழ்ந்து கொள்ளும், தப்பிக்க முடியாது. இரண்டாவது பாருங்கள், சங்கீதம் 42:7 வாசிங்க. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக உமது அலைகள் என்ன செய்கிறது? புரண்டு போகிறது. அப்ப புரளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். புரளும் அலை, சூழ்ந்து கொள்ளும் அலை முதலாவது. இரண்டாவது புரளும் அலை. இது புரண்டு வரும்பொழுது என்ன செய்யும்? பேர்பட்ட மனிதனையும் வாரிக்கிட்டு போயிடும். நல்ல கவனிங்க, நல்ல அழகாக தண்ணிக்குள்ளே விளை நின்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பெரிய அலை வரும், அப்படி எடுத்துட்டு அப்படி சுருட்டிட்டு போயிடும். ஆக புரளும், புரண்டு அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடும். அவ்வளோதான் ஃபினிஷ். வாரிக்கொள்ளும், புரளும் அலை வாரிக்கொள்ளும். அடுத்ததாக பாருங்கள், 88:7 சங்கீதம் 88:7
உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். நல்ல கவனிங்க, உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. வருத்தத்தை உண்டாக்கும் அலை என்று பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள், வலிமையான அலை. நாம் பாருங்க, தேவ சாயலம் உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள், இயற்கையை விட நாம் மேம்பட்டவர்கள், இயற்கை விட நாம் சிறந்தவர்கள், இயற்கை விட நாம் உயர்ந்தவர்கள். ஆனால் நம்மை அது வருத்தப்படுது. நல்ல கவனிங்க, என்ன ஒரு காரியம், நமக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு தான் சமுத்திரம். ஆனால் அதனுடைய அலை மனிதனை இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு, வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால என்ன வருத்தம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போமானால், நல்ல கவனிங்க, இது வருத்தப்படுத்துகிற அலை. அடுத்து நான்காவதாக என்ன பார்க்கிறோம், 14 மத்தேயு 24 வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அப்போ நிலை குலைய செய்கிற அலை, ஒரு நிலையில் நம்மை நிற்க விடாது. நம்மை பாருங்க, அங்க எங்க அலை கழிக்கும் பாருங்க, அது பேர் அலை. இந்த அலை மனிதன் என்ன செய்கிறது, அலை கழிக்கிறது. இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே அலசடி. ஒரு காற்று எப்படி பாருங்க, ஒரு அதாவது வெயிட் குறைவாக இருக்கிற இலைகளையோ இப்போ காகிதங்களையோ என்ன செய்யும், அடிக்கிற காற்று அப்படியே வாரிக்கிட்டு போகும். திரும்ப அந்த பக்கம் காற்று அடிச்சா எப்படி எப்படி வரும், அலைவு படுகிறேன். நீங்கள் கடலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, கடற்கரை மணல் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடல் அந்த ஒரு இடத்துல அப்படியே மணல் குவியலாக இருக்கும். இந்த குவியல் எப்படி வந்தது, யார் குவிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாரும் குவிக்கலை. அடுத்த நாள் போய் பாருங்கள், அந்த குவியல் அங்கே இருக்காது, அது அப்படியே வேறு இடத்துக்கு அது கடல். அந்த பாருங்க, அந்த அலை இல்லை, காற்று அது என்ன செய்கிறது, அலை கழிக்கிறது. ஒரு மணலை போல அலை கழிக்கப்படுகிறதான ஒரு சூழலை அனுப்பியாளத்தை விட பிள்ளைகளே, அலை என்ன செய்கிறது பார்த்தீங்களா, மனித வாழ்க்கையில் அலைவுபட வைக்கும் அல்லது நிலை குலைய வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷம் 4:37 வசனத்தை வாசிப்போம். அடுத்து பாருங்கள், இங்க என்ன சொல்லப்படுகிறது, அலைகள், இது மோதி அடிக்கிற அலை என்று சொல்வார்கள். முதலாவது சூழ்ந்து கொள்ளும் அலை, இரண்டாவது புரளுகின்ற அலை, மூன்றாவது வருத்தப்படுத்துகிற அலை, நான்காவது அலசடி பட வைக்கிற அலை, ஐந்தாவது மோதி அடிக்கிற அலை. இப்படி மோதி அடிச்சதுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, பாருங்க அப்போஸ்தல நடபடிகள் 27:41 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தல 27:41. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியே மூன்றி அசையாமல் இருந்தது. முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால். பாருங்கள், இந்த மோதி அடிக்கின்ற அலையானது என்ன செய்கிறது என்றால், கப்பலையே உடைத்து விடுகிறது. நன்றாய் கவனிங்கள். அப்போ அந்த வேதம் சொல்றது, கப்பலின் பின்னணியம் அலைகளின் பலத்தால் உடைந்து போயிற்று. இதை அறிந்ததனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அவர்கள் கப்பலிலே போகும் பொழுது அவர் கப்பலின் பின்னணியத்திலே தலை வைத்து படுத்திருந்தார். அப்போ எங்கே ஆபத்து வருமோ, அந்த ஆபத்து பகுதியில் இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டும். அந்த கவனிகள், அவர் தெரியும், சீஷர்களை எல்லாம் முன்னணியத்துக்கு அவர்களை தள்ளிவிட்டு
உடைவு பகுதியாகிய ஆபத்து பகுதியாகிய பின்னணியத்தில் இயேசு தலை வைத்து படுத்திருக்கிறார். அதான் அலைகளை அலை வலிமையான அலைகளை பார்க்கிறோம். அவர் வல்லவர், அவர் வல்லவர். ஆகவே இப்போ இது அலைகளினுடைய காரியங்களை பார்த்தோம். இப்போ கர்த்தர் அலைகளின் மேல் அவர் எப்படிப்பட்ட வல்லவராக என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது 65 சங்கீதம் 7 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இறைச்சலையும் அமர்த்துகிறவர் கர்த்தர். எப்படிப்பட்டவர் பாருங்க, அலைகளின் இறைச்சலை என்ன செய்கிறவர், அமர்த்துகிறவர் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக, அவர் அமர்த்துவார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் 107 சங்கீதத்தில் 29 வசனமும் ஏறக்குறைய முன் வாசித்த வசனத்தை போலதான் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் அங்கு இறைச்சலை அமர்த்துகிறார் என்று பார்த்தோம். இங்கே அலைகளின் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பு பாருங்க, மனுஷ கோபம் அப்படியே கொந்தளிக்குது. அதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய 124 சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது 3 வசனத்தில் அவர்கள் கோபம் நம் மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அப்படின்னா அந்த மனுஷனுடைய கோபம் எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, கொந்தளிக்கும் ஜலத்தை போல, ஒரு கொந்தளிக்கிற அலை போல. ஆண்டவர் தான் அதட்டணும், ஆண்டவர் தான் அமர்த்தணும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இவர் இறைச்சலையும் கொந்தளிப்பையும் அமர்த்துகிறவர். எப்படி அமர்த்துகிறார் என்றால், மார்க்கு சுவிசேஷம் 4:39 வசனம் விதமாக சொல்லுகிறது. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே பாருங்க, வார்த்தை. எப்படி அதை அமர்த்துகிறார் என்றால், வார்த்தை தான், ஒரு வார்த்தை. இறையாத அமைதலாயிரு, அவ்வளோதான், ஃபினிஷ். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு போதும். நல்ல கவனிங்க, ஆண்டு நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார் என்றால் அவர் ஆபத்து பகுதியில் அவர் இருப்பார். இரண்டாவது, நமக்கு எதிரான இறைச்சலை அமர்த்துவார், கொந்தளிப்பை அமர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவர் அதட்டுவார். வார்த்தை வல்லம் உள்ளது. இறையாதே அப்படின்னா அடங்கிறோம், அப்படியே அடங்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, சகரியாவின் புஸ்தகம் 10:11 வசன விதமாக சொல்லுகிறது. அடிப்பார், அடங்காத அலைகளை என்ன செய்வாரு. ஏன்னா அன்னைக்கு நம்மளை விழுங்கும்படி அலைகள் எனக்கு நிறைய எழும்பி இருக்கு தேசத்துல. இந்த அலைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, அடிப்பார். அவர் அடித்தார்னாக்கா பாருங்க, உசியாவை அடித்தார், அவன் குஷ்டரோகி ஆனான்னு பைபிள் இருக்கு. அதே போல இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போலாம் பாருங்க, யாரு, ஊசாவை அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான். அப்போ ஆண்டுடைய அடி சாதாரணமானதல்ல, பயங்கரமானது. அப்போ அலைகளை கர்த்தர் என்ன செய்வார், அடிப்பார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோபு 9:8 வசனம் விதமா சொல்லுகிறது. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அப்படின்னா என்ன, அலைகளை அவர் மிதிப்பார். அலைகளின் மேல், அலைகளை பார்க்கலாம் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே இறைச்சலை அமர்த்துவார், கொந்தளிப்பை அமர்த்துவார், அலைகளை அதட்டுவார், அலைகளை அடிப்பார், அலைகளை மிதிப்பார். இத்தனை காரியங்களை அவர் செய்கிறார் என்றால் யாருக்காக, நமக்காக.
நமக்காக அந்த அலைகளால் நாம் சேதப்படாதபடி, அலைகளால் நாம் அழிந்து விடாதபடி கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்கு நமக்காக இத்தனை காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே அலைகளை குறித்து பயப்பட வேண்டாம், அலைகளை குறித்து நாம் கலங்க வேண்டாம். அலைகளை பார்க்கலும் பெரியவர், அலைகளை பார்க்கலும் வல்லவராயிருக்கிற கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருப்போம். அவரை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கபடி நாம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் அலைகளை, வலுமையான அலைகளை பார்க்கலும் நீர் வல்லமை உள்ளவர் என்றால் பார்க்கிறப்பா. ஆமாப்பா, நீர் செய்கிற காரியங்களை இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களுக்காக அலைகளை அடக்கி எங்களை காப்பாற்றுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே அலைகளை குறித்து நாங்கள் கலங்காதபடி பயப்படாதபடி அலைகளை பார்க்கல வல்லவராயிருக்கிற உம்மே நாங்கள் விசுவாசம் வைத்து உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அந்த உமக்குள் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து உமது மக்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதிகர மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ